Ukraine in Andainadana, Rumania, will learn the Iranutsu Patan with India Sudan, Mudal Vumanam Purapatrakra, then Pratika Kachudan in Iran, say the Allah Sujitra, Sujitra Ningal Todrala. Actually, Ukraine Nudaya, Ukraine in Takadala Edata Angir, the meat kapata, Mudal India Manavakal, first batch Avalai, Romania will learn the Tarpola, the India and the Vimanathin Molamaha, India Tutaragam. India berkali anipi baitrikra de, Yernutri Patanbo, the India Manavakil, Permalanor, Martha Padipakalin, Ukrainian Palbir, Nagarangal Paditu and the Manavakil Madukuruta Takadil, Avakil Anivaram Nature, Ukrainian Ele Pagudi Valiaha, Romania Virk, Vandad and the Angirindu, Romania Vinodia, Pusharas Viman Elea Thad, and then Avakil Angirindu, Tarpur, the air in the Vimana Mulamaha, Mudal Vimana Manada, Avakil meet. Mumbai தற்பொழுது கிளம்பி இருக்கிறது அவர்களை அங்க நேரில் சென்று தற்பொழுது ரொமானியாவிற்கான இந்திய தூதர் ராகுல் ஸ்ரீவஸ்தவா நேரில் சென்று அவர்களை வழிநீப்பி வைத்த அந்த காட்சிகளை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த 219 மாணவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவருமே வீடுகளில் காத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அனைவருடைய உயிர்மே எங்களுக்கு முக்கியம் என்ற ஒரு கருத்தையும் அவர்களுக்கு கூறி அந்த ஆறுதலை ரொமானியாவினுடைய ரொமானியர்கான இந்திய தூதர் ராகுல் ஸ்ரீவஸ்தவா கூறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த 219 மாணவர்களும் நேற்று இரவு உக்ரைன் எல்லை வழியாக ரொமானியா வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய தூதரகம் அதாவது ரொமானியா மற்றும் உக்ரைன் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இவர்களுக்கான அந்த ஏற்பாடுகளை எல்லை பகுதிகளிலேயே செய்திருந்தனர் முதற்கட்ட பாதுகாப்பு சோதனை உள்ளிட்ட அனைத்தையும் உக்ரைனில் முடித்த பின்னர் அதன் பிறகாக ரொமானிய எல்லைக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக ரொமானியாவிற்குள் விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மொத்தம் 490 மாணவர்கள் அங்கே முதற்கட்டமாக கொண்டு வரப்பட்ட நிலையில் 219 பேர் ஏர் இந்தியா விமானத்தின் மூலமாக தற்பொழுது மும்பைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அடுத்த கட்டமாக 3 விமானங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன ஒன்று ஏற்கனவே தற்பொழுது ரொமானியாவிற்கு சென்று கொண்டுள்ளது டெல்லியிலிருந்து ரொமானியா செல்லும் விமானமானது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அங்கே சென்றடையும் அடுத்த கட்ட மாணவர்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் அவை அந்த விமானமானது இன்று நள்ளிரவு 2:30 இரண்டாவது விமானமானது வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவது விமானம் நாளை காலை 7:40 டெல்லியை வந்தடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மூன்றாவது விமானமானது டெல்லியிலிருந்து ஹங்கேரி நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஹங்கேரியுடைய தலைநகர் புடாபெஸ்டில் உள்ள விமான நிலையத்தில்தான் மாணவர்களை மீட்கப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டுள்ள மாணவர்களை மீட்டு வருவதற்கான இந்த பணியில் இந்த ஏர் இந்தியா விமானமானது ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்திய தூதரகம் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார்கள் முடிந்தவரை 2 செக் போஸ்டுகள் இந்திய தூதரகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கும் லீவ் மற்றும் செமிஸ்கியில் அமைக்கப்பட்டிருக்கும் 2 செக் போஸ்டுகளுக்கு வந்தடைந்து அங்கிருந்து இந்திய தூதரக அதிகாரிகளுடைய அறிவுரையின் அடிப்படையில் எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் தாமாக யாரும் எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் இந்திய தூதரகம் முன்வைத்திருக்கிறது ஹங்கேரி ரொமேனியா உள்ளிட்ட நாடுகளுடைய எல்லைப் பகுதிகள் திறந்திருந்தாலும் போலந்தின் எல்லைப் பகுதி இன்னும் யாருக்காகவும் திறக்கப்படவில்லை இந்திய மாணவர்கள் மற்றும் உக்ரைனியர்கள் உள்ளிட்ட அனைவருமே எல்லைப் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது ஆஷ்லி குறிப்பா 219 மாணவர்கள் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார்கள் எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க தமிழகத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து எல்லைப் பகுதிக்கு வருவதில் சிக்கல் நீடிக்கிறதா சொல்லப்படுது அது பற்றிய விவரங்கள் ஏதாவது இருக்கா முழுமையான விவரங்களை பட்டியல் எத்தனை பேர் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என விரிவான ஒரு விவரத்தை தற்பொழுது வரையிலும் வெளியுறவுத்துறை வெளியிடவில்லை ஆனால் அதிகபட்சமாக 30 மாணவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அது தவிர சில அதாவது 4 முதல் 10 தமிழக மாணவர்கள் அந்த விமானத்தில் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலானோர் அதாவது எல்லைப் பகுதியை வந்திருந்த பெரும்பாலான மாணவர்களில் தென்னிந்திய அதாவது ஆந்திரா தமிழகம் கேரளாவை சார்ந்த மாணவர்களுடைய மாணவர்கள் தான் அதிகம் என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது கூறப்பட்டிருக்கிறது முதற்கட்ட மீட்பு பணியின் பொழுது சுமார் 4 தமிழக மாணவர்கள் இந்த விமானத்தில் வருவார்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருந்தது ஆனாலும் தற்பொழுது வரையிலும் எத்தனை பேர் அதில் வருகிறார்கள் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் இந்த முதல் விமானத்தில் வருகிறார்கள் என்பதற்கான ஒரு விரிவான பட்டியலை இந்த இனிமேதான் இந்த சற்று நேரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமானமானது இன்று இரவு 8 மணிக்கு மும்பையினுடைய விமான நிலையத்தை வந்தடையுள்ளது அவர்களை அங்கே வரவேற்பதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தயாராக உள்ளதும் முக்கியமானது ஆஷ்லி இரு விமானங்கள் இன்றைய தினம் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது முதல் விமானம் புறப்பட்டிருக்கிறது மற்றொரு விமானம் இன்றைய தினமே இயக்கப்பட இருக்கிறதா அது பற்றி விவரங்கள் இருக்கிறதா சொல்லுங்க
நிச்சயமாக ருமேனியாவிற்கான அந்த முதல் விமானமானது ஏற்கனவே தற்பொழுது திரும்பியுள்ளது. இரண்டாவது விமானம் இன்று காலை 10:45 டெல்லியிலிருந்து புறப்பட்டு ருமேனியாவிற்கு சென்று கொண்டுள்ளது. அடுத்த மூன்றாவது விமானமானது இன்னும் சற்று நேரத்தில், அதாவது நான்கு மணி அளவில் டெல்லியிலிருந்து கிளம்பி ஹங்கேரியினுடைய தலைநகரான புடாபஸ்ட் விமான நிலையத்திற்கு சென்றடைய உள்ளது. அது இன்று இருவர் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று, அதாவது தற்பொழுது ருமேனியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ள இரண்டாவது விமானம் இன்று மாலைக்குள் அங்கே சென்றடைந்து நள்ளிரவுக்குள் இந்தியாவிற்கு திரும்புவதற்கான ஒரு பட்டியலை தான் தயார் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை மற்றும் விமானப்படை அமைச்சகமானது செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ஹங்கேரிக்கு அனுப்பப்பட்டுள்ள விமானமானது நாளை அதிகாலை அது இந்தியா திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழித்தடங்கள், அதாவது நேரடியாகவே இந்த விமானங்கள் வந்து இடைநிற்காமல் இயக்கப்படுவதன் காரணமாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் இவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கத்தார் வழித்தடம் உள்ளிட்ட பல்வேறு விமான வழித்தடங்கள் வழியே செல்வதற்கான சிறப்பு அனுமதியையும் இந்திய அரசாங்கம் அந்த நாடுகளிடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரி, ருமேனியா ஆகிய இரண்டு நாடுகளுமே வந்து தேவையான அளவு அந்த எப்பொழுது விமானம் வருகிறதோ அதுவரையிலும் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு அனுமதியையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். விமான நிலையத்திலேயே அந்த மாணவர்கள் விமானங்கள் வரும் வரை காத்திருக்க வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் அங்கே விமானத்தில் ஏற்றி இந்தியாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் இந்திய தூதரகமானது உறுதிப்படுத்தியுள்ளது. ஆஷ்லி, உரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி சுஜித்ரா. மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். Thank you so much.